எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிக்கி தமிழா. 7 நாட்கள் 7 செய்திகள், இது உங்கள் டெக் செய்திகள் 75வது எபிசோட். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ரொம்ப நல்ல செய்தி அப்படின்னு சொல்லலாம். போன வாரம் வந்து நம்மளுக்கு பிளே ஸ்டேஷன் 5 வந்து ஏற்கனவே லான்ச் ஆயிருக்கணும். ஆமாம், அப்போ வந்து நம்மளுக்கு இவெண்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, அமெரிக்காவில் கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக வந்து இப்போ சோனி வந்து புது லான்ச் டேட் வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. June 11 வந்து நம்மளுக்கு பிளே ஸ்டேஷன் 5 வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே வந்து பிளே ஸ்டேஷன் 2 இருக்குது, பிளே ஸ்டேஷன் 3 இருக்குது, இப்போ பிளே ஸ்டேஷன் 5 கூட பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒருவேளை நான் வந்து பிளே ஸ்டேஷன் 5 பர்ச்சேஸ் பண்ணால் நீங்கள் வந்து நம்ம சேனலில் வீடியோ இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக ஃபுல் கவரேஜ் வந்து பண்ணலாம். அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எம்ஐலேருந்து டூத் ப்ரஷ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, எம்ஐலேருந்து டூத் ப்ரஷ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரஷ் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா T100 அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு க்ரௌட் ஃபண்டிங் ப்ரோக்ராமில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி இது வந்து நமக்கு ஒரு மோட்டரைஸ்டு டூத் ப்ரஷ் அப்படின்னு சொல்லலாம். 30 டேஸ் வந்து நம்மளுக்கு பேட்டரி லைஃப் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் நமக்கு வந்து IPX7 வாட்டர் ப்ரூஃபிங் வந்து இருக்குது. அப்புறம் நமக்கு வந்து லோ நாய்ஸ் டிசைன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நாய்ஸ் வந்து கம்மியாக வந்து இருக்கும். பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் பிரைசிங் வந்து நம்மளுக்கு அரௌண்ட் 600 ருபீஸ் என்னமோன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வந்து க்ரௌட் ஃபண்டிங்கில் வந்து 550 ருபீஸ்க்கு வந்து நம்மளுக்கு விற்கிறாங்க. எப்போலேருந்து ஷிப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, July 15th நம்மளுக்கு வந்து ஷிப்பிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாஸ்டாலஜியா. ஆமாங்க, நோக்கியாவுக்கு வந்து நம்ம நாஸ்டாலஜியோட எப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ உங்கள் சின்ன வயசில், எங்கள் சின்ன வயசில் கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து ஒரு பழைய காலத்து நோக்கியா ஃபோன் வந்துருக்கும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக நோக்கியா வந்து சூப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ வந்து திருப்பியும் அதே ஃபேக்டர் யூஸ் பண்ணி நமக்கு வந்து நோக்கியா 5310 அந்த லெஜெண்டரி ஸ்மார்ட் ஃபோன் வந்து திருப்பி வந்து கொண்டுறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இது ஒரு ஃபீச்சர் ஃபோன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இதோட சிறப்பு அம்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து 2 ஃப்ரண்ட் ஃபைனிங் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆமாங்க, இப்போலாம் வந்து நம்மளுக்கு 15,000 ருபீஸ் ஃபோனில் கூட 2 ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்பீக்கரில், ஆனால் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து 2 ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்பீக்கர் வந்து கொடுக்குறாங்க. 30 நாள் பேட்டரி லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்கலி இது வந்து ஃபியூச்சர் ஃபோன். இது வந்து ஏற்கனவே வந்து நம்மளுக்கு மார்ச்சில் வந்து குளோபலாக வந்து லான்ச் ஆச்சு. இப்போ வந்து இந்த மாதம் நமக்கு வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இன்னும் லான்ச் டேட் எப்போ, ப்ரைசிங்லாம் எதுவுமே தெரில. ஆனால் இப்போ தான் நமக்கு வந்து நோக்கியா வந்து அவங்களோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ஸில் வந்து நம்மளுக்கு டீஸ் பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கூடி சீக்கிரம் வந்து நம்மளுக்கு லான்ச் வந்து இருக்கும். அடுத்தது வந்து நம்மளுக்கு கூகுள் டியோ. ஆமாங்க, கூகுள்லேருந்து ஒரு ஃபேமஸான ஒரே ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூகுள் டியோ அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து வீடியோ கால் சர்வீஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதுக்காக பழைய வீடியோ கால் சர்வீசஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜூம் மாதிரி மாற்றிட்டே இருக்காங்க. ஸோ ஜூமில் வந்து நம்மளுக்கு லிங்க் ஷேர் பண்ணி வீடியோ காலில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து இருந்துச்சு. அந்த ஃபீச்சர்னால தான் ஜூம் வந்து ஸ்கை ராக்கெட் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு புது புது மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து அதையே ஃபாலோ பண்ணி கூகுள் டியோ கூட நமக்கு வந்து கொண்டிருக்காங்க. ஸோ உங்கள் ஃபோனில் கண்டிப்பாக ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருந்தீங்க, உங்கள் ஃபோன் வந்து கூகுள் டியோ வந்துருக்கு. ஸோ கூகுள் டியோவில் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து நீங்கள் லிங்க் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டோட பேசணும்னா ஜஸ்ட் வந்து அந்த லிங்க் ஷேர் பண்ணால் போதும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த வீடியோ காலில் வந்து ஜாயின் பண்ணி ஜாலியாக வந்து பேசலாம். பர்சனலாக சொல்லணும்னா கூகுள் டியோ வீடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். டேட்டா கன்சம்ஷன் கூட கொஞ்சம் வந்து கம்மியாகவே இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு கூகுள் டியோ வந்து ஒரு நல்ல சாய்ஸ் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மீ பேண்ட் 5. ஆமாங்க, மீ பேண்ட் 5 பற்றி எக்கச்சக்கமான லீக்ஸ் ரூமர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ மீ பேண்ட் 5 வந்து நம்மளுக்கு June 11th வந்து லான்ச் ஆக போகுது. இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு புது லீக் வந்து ஒரு புது வீடியோவே வந்து லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிக் சார்ஜிங் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஆமாங்க, நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம், இப்போ வந்து நம்மளுக்கு மீ பேண்ட் 4 வரைக்கும் நம்மளுக்கு வந்து சார்ஜ் பண்ணணும்னா அந்த கேப்சூலை வெளியில் எடுத்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணணும். ஸோ அந்த கேப்சூல் வந்து நீங்கள் நிறைய தடவை வெளியே எடுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த பேண்ட் வந்து லூஸ் ஆகிடும். ஸோ ஒரு 6 மாதம் கழிச்சு இல்லாட்டி ஒரு 8 மாதம் கழிச்சு திருப்பி வந்து பேண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் ஸ்மார்ட் வாட்ச்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மேக்னெட்டிக் சார்ஜிங் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து மீ பேண்ட் 5 அந்த மாதிரி மேக்னெட்டிக் சார்ஜிங் வந்து கொண்டு வராங்க. ஸோ இன்னும் வேலை நீங்கள் வந்து வெளியில் எடுத்து சார்ஜ் பண்ணணும்னு அவசியமே இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல டெவலப்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து தராங்க. ஸோ ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஏற்றாமல் இருந்தால் ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, விஷன் எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஓஎல்எட் மேனுஃபேக்சரர் வந்துருக்காங்க. அவங்க என்ன டெவலப்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னா, ரீசெண்டாக வந்து நம்மளுக்கு அண்டர் த ஸ்க்ரீன் கேமராஸ் வந்து நம்மளுக்கு டெவலப் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அண்டர் த ஸ்க்ரீன் கேமராஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுனா ரொம்ப சிம்பிளுங்க. நம்மளுக்கு வந்து இப்போ வந்து பாப்அப் கேமரா இல்லாட்டி நம்மளுக்கு வந்து இந்த நாச்சு இந்த மாதிரி நிறைய வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்டர் த ஸ்க்ரீன்னா ஸ்க்ரீன் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல்ஃபி
கேமரா வந்து வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து செல்ஃபி கேமரா வந்து எப்போ ஆக்டிவேட் பண்ணுறோமோ அந்த ஸ்க்ரீன் அந்த பிக்சல்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிம் வந்துடும். ஸோ செல்ஃபி கேமரா வந்து நம்மளுக்கு ஒர்க் வந்து ஆகும். ஸோ இது வந்து நம்மளுக்கு இன்னும் நிறைய பேர் வந்து டெவலப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் விஷன் எக்ஸ் அப்படின்ற ஒரு நேற்று என்ன நமக்கு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அந்த கம்பெனி சொல்கிறாங்க நாங்கள் வந்து இப்போ இந்த டெக்னாலஜி வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ டெமோ கூட நமக்கு வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ ரெடி பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபோன் மேனுஃபேக்சரர்ஸுக்கு பல்காக வந்து பண்ணி தர போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் எந்த ஃபோன் மேனுஃபேக்சரர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ்லேருந்து ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் கூட இதுக்கு வந்து அவரும் வந்து ஆமாம் சொல்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு பேசியிருக்காரு. ஸோ ஒன் பிளஸில் கூட கூடிய சீக்கிரம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் ஹுவாவே நம்மளுக்கு வந்து இருக்காங்க. ஹுவாவே வந்து ஏற்கனவே ரெண்டு ஃபோன் வந்து நம்மளுக்கு அண்டர் த டிஸ்பிளே கேமராவில் நமக்கு வந்து பேட்டன்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நெக்ஸ்ட் பிக் திங்னா கண்டிப்பாக வந்து அண்டர் த டிஸ்பிளே கேமரா அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து அண்டர் த டிஸ்பிளே கேமரா வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி பர்சனலாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒன் பிளஸ் ஜெட். ஆமாங்க, உங்களுக்கு தெரியும் ஒன் பிளஸ் டிவி வந்து நமக்கு லான்ச் ஆக போகுது ஜூலை 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஒன் பிளஸ் டிவியோட ப்ரைசிங் கூட நமக்கு வந்து 15,000 ரூபீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நேற்றே வந்து அஃபிஷியலாக வந்து லீக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நமக்கு ஒன் பிளஸ் ஜெட்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கூட நம்ம வந்து ஏற்கனவே ஒரு டெக் செய்திகள் வந்து பார்த்தோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும்னா எங்கள் கார்த்தனை கண்டிப்பாக பாருங்கள், அதில் வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நேற்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன் பிளஸ் ஜெட்டோட அஃபிஷியல் ப்ரைசிங் கூட நமக்கு வந்து லீக் ஆச்சு. ஸோ எப்படி லீக் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து நிறைய சர்வே ஆப்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த சர்வே ஆப்ஸ்லாம் நீங்கள் வந்து பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து காசு வந்து கொடுப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கூகுளில் கூட நமக்கு வந்து அந்த மாதிரி ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வந்துருக்கு. ஸோ நம்ம நிறைய அப்ளிகேஷன் வந்திருக்கும். ரீசெண்டாக வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனில் ஒன் பிளஸ் வந்து தெரியாமல் அவங்களோட ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ப்ரைசிங் வந்து நம்மளுக்கு வந்து ரிவீல் வந்து பண்ணிட்டாங்க. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம சொன்னது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. நம்மளுக்கு அதே தான் 90Hz டிஸ்பிளே இருக்குது, 30W ராப் சார்ஜிங் இருக்குது, ஆமோலெட் டிஸ்பிளே ஆப்வியஸ்லி. அப்புறம் நமக்கு வந்து மூணு கேமராஸ் வந்து கொடுக்குறாங்க, ஸ்னாப் ட்ராகன் 765G வித் 5G வந்து நமக்கு கொடுக்குறாங்க. பிரைசிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரைசிங் கேட்டோடனே நீங்கள் வந்து அசந்திருவீங்க அப்படின்னு சொல்லலாம். நமக்கு வந்து 24,999 ரூபீஸ் வந்து பண்ணுறாங்க. இது வந்து பேசிக்கான வேரியன்ட். ஸோ உங்களுக்கு வந்து 25,000 ரூபீஸ்க்கு ஒன் பிளஸ் ஃபோன் வந்து கிடைக்குது வித் ஆக்சிஜன் ஓஎஸ். அப்புறம் 765G கூட கண்டிப்பாக ஒரு நல்ல மிட்ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சேல் பண்ணும்போது கண்டிப்பாக கார்டு டிஸ்கவுண்ட் ஏதாவது கொடுப்பாங்க. ஸோ கார்டு டிஸ்கவுண்ட்லாம் நீங்கள் வந்து போட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2,000 ரூபீஸ் இல்லாட்டி ஒரு 3,000 ரூபீஸ் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 23,000 ரூபீஸ் இல்லாட்டி ஒரு 23,500 பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஒன் பிளஸ் ஜெட் வந்து வாங்க முடியும். ஸோ அந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக சூப்பர் டூப்பரான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் பிளஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த 3 வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு சூப்பராக அந்த அப்டேட்ஸ் எல்லாமே கிடைக்கும். அதை கன்சிடர் பண்ணாலே எனக்கு தெரிஞ்ச அந்த ப்ரைசிங் வந்து ரொம்ப வர்த் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ப்ரைசிங்க்கு வந்தால் நீங்கள் வந்து வாங்குவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வரைக்கும் எல்லாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலாம் லைக் பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் கமெண்ட்ஸ் பண்ணணும் மறக்காமல் நம்ம கீதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.